அரசு நிகழ்ச்சியில் திமுகவினருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறுவது பொய்யானது என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம் தமிழகத்தில் நீதிமன்றங்கள் பிறப்பது குறித்து நீதிமன்ற குழுவே முடிவு செய்யும் என கூறினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் திமுக எம்பி எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறுவது பொய்யானது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்